சட்டப்பேரவை மரபை மீறி செயல்படுகிறது காங்கிரஸ். பேசுவதற்கு மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது கொடநாடு பிரச்சனை ஏன் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. கொடநாடு விவகாரத்தில் மடியில் கனம் இல்லாததால் வழியில் பயம் இல்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விழுப்புரத்தில் திமுக கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த விவகாரம். சிறுவனை பணிக்கு அமர்த்தியதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அமல். அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்படலாம். தமிழகத்திலிருந்து கர்நாடகா ஆந்திராவிற்கு பேருந்து சேவை துவங்கியது. உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பேருந்துகளை இயக்க அறிவுறுத்தல். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கடற்கரை உயிரியல் பூங்காக்கள் திறப்பு. அதிகாலையில் சென்னை மெரினாவில் நடைபயணம். யோகா செய்து பொதுமக்கள் உற்சாகம். சென்னை மெட்ரோ ரயில் சேவை இரவு 11 மணி வரை இயக்கம். 5 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. நெற்பயிர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை திடீரென ரத்து செய்த திமுக அரசுக்கு விவசாயிகள் கண்டனம். 10 ஆண்டுகள் இல்லாத நிதிச்சுமை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு எப்படி வந்தது என கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத நிதி சுமை 100 நாட்களில் இந்த அரசுக்கு எப்படி வந்தது? இதை யாரை ஏமாற்றும் வேலை? இந்த விவசாய சங்கங்களும் இன்று இந்த தமிழக அரசு அறிவிப்புக்கு வாய் மூடி கிடக்கின்றன. சும்மா ஒப்புக்கு சப்பா ஒரு அறிவிப்பு, இது வந்து ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரும் அதிர்ச்சியில் உள்ளாங்க விவசாயிகள். நீங்க கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களில் வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. குறுவை சாகுபடி செய்யும் நேரத்தில் பயிர் காப்பீட்டை ரத்து செய்வதாம். விவசாயிகளை காப்பாற்றுவதில் திமுக அரசு தவறிவிட்டதாக விவசாய சங்கங்கள் குற்றச்சாட்டு. நெற்பயிர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை ரத்து செய்ததில் உள்நோக்கம் உள்ளது. திமுக அரசு தன்னிச்சையாக செயல்படுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. நெல்லுக்கான ஈரப்பதம் உயர்த்தப்படுமா? மழையே பெய்யவில்லை என்ற திமுக அமைச்சரின் பதிலால் விவசாயிகள் அதிர்ச்சி. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம் உள்பட 10 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மேலும் 1630 பேருக்கு கொரோனா தொற்று. கோவை, ஈரோடு, தஞ்சை மாவட்டங்களில் தினசரி பாதிப்பு சற்று அதிகரிப்பு. கொரோனா தொற்று நோயின் 3வது அலை அக்டோபர் மாதத்தில் தொடங்க வாய்ப்பு. 3வது அலை குழந்தைகளை பெருமளவில் தாக்கும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. ஆப்கானில் அரசு நிர்வாகத்தை முறைப்படுத்தி விரைவில் ஆட்சி அமைப்போம். முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் உள்பட மாகாண ஆளுநர்களையும் சந்தித்து பேசியுள்ளதாக தாலிபான்கள் தகவல். ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஆப்கானில் இருந்து அமெரிக்கர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். தாலிபான் மீது தனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை.